பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் படிஸ் இருக்கும் ஹாய் ஐ ஃப்ரம் பாலா. ஐசிசி வேர்ல்டு கப் 2023 ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து ஆரம்பிச்சு பல மேட்சுகள் எந்தெந்த ஊர்களில் எங்கெங்க நடக்க போகுது என்னென்ன அப்படின்னு சொல்லி அஞ்சு முக்கிய அம்சங்கள் இந்த ஐசிசி வேர்ல்டு கப் 2023 பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்குறோம். எஸ், நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நம்ம அகமதாபாத் கிரவுண்டில் நடக்குது. அகமதாபாத் கிரவுண்டில் நடக்க போகிற இந்த மேட்ச்சு முக்கியமான ஒரு மேட்ச். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானால் எல்லாருக்குமே வந்து, ஏங்க இதை நான் பார்த்தே ஆகணுங்க, டிக்கெட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான மேட்ச். இப்படிப்பட்ட இந்த மேட்சை ஹோஸ்ட் பண்ணுறதுல அகமதாபாத்துக்கு வேணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், பட் வேறு எங்கள் ஊர் நடந்திருந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அக்டோபர் 15 இந்த மேட்ச் நடக்குது. முக்கியமான மேட்ச், அகமதாபாத் கைப்பற்றிருச்சு. ரெண்டாவது மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டுடைய முதல் மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னா, அதுவும் அகமதாபாத்தில் தான் ஃபைனல்ஸ் கடைசி மேட்ச். அது என்னது, நவம்பர் 19 நடக்க போகுது. அந்த மேட்ச்சும் வந்துட்டு அகமதாபாத்தில் தான். முதல் மேட்ச் அக்டோபர் 5 ஆரம்பிக்குது, கடைசி மேட்ச் நவம்பர் 19 நடக்குது. இந்த ரெண்டு தான் வந்துட்டு ஆரம்பம் அண்ட் முடிவு தேதி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-45 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்துட்டு, ஏங்க எங்கள் நாடு வந்து இன்றைக்கி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு இந்த தடவை கப் அடிக்குதா இல்லையான்னு பாருங்களேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்தியா மாதிரி நாடு வந்துட்டு 2011 இதே இந்திய மண்ணில் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்பு தோனி ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அது ஒரு ரிப்பீட் அடிக்கலாம் இன்னைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. தோனி இருக்க மாட்டாது, வேற யாராவது ஒருத்தங்கன்ற ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது மேட்ரு என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இதுதான் வந்து இந்தியாவுடைய இந்த டோர்னமெண்ட்டின் முதல் மேட்ச். அது சென்னையில் நடக்குது. எஸ், அக்டோபர் 5 ஆரம்பிக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு முதல் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா, சென்னையில் தான். அக்டோபர் 8 சென்னையில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் 2 ஆரம்பிக்குது மதியானம் இந்த மேட்ச், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியாவின் முதல் மேட்ச். அடுத்த மேட்ரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு மொத்தம் எத்தனை மேட்சஸ் இருக்குது, இதுதான் 5 மேட்ரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 அதாவது 9 ஊரில் 9 கிரவுண்டில் 9 மேட்ச் விளாட போகிறாங்க. சூப்பரான ஒரு மேட்சஸ் தான் அமைய போகுது. அப்போ யார் யார் எந்தெந்த குரூப்பில் இருக்கிறா, யார் யார் எங்கெங்கே ஆட போகிறா, குவாலிஃபயர்ஸ் மூலமாக முடிச்சு ஜெயிச்சு கெழிச்சு வந்த டீம் என்ன ஏது அப்படின்றதான் பார்க்குறதுக்குலாம் முன்னாடி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டாப் 8 டீம்ஸ் நமக்கு ஆக போகிறீங்க. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. இதில் இவங்க இல்லாமல் இன்னும் என்னென்ன அணிகள்லாம் இருக்கிறாங்க, இவங்களில் யார் யாரெல்லாம் வந்து அடுத்த இடங்களை பிடிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த டிசைடர் குவாலிஃபயர் மேட்சஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இன்னுமே. பட் இந்த 8 அணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 ஊரில் விளாட போகிறாங்க. இந்த 9 சிட்டிஸில் இதுக்கு முன்னாடியே நடந்த ஓடிஐ மேட்சஸ்லேருந்து இப்போ நடக்க போகிறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் நடக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த கிரவுண்ட்லலாம் இந்திய அணி விளாடுற மாதிரி தான் போன வருஷத்துலேருந்தே பிளான் பண்ணி சைக்கிள் அமைச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு ஊர்கள்லேயும் போய் விளாடி இந்திய அணி வந்து இந்த கிரவுண்டு எப்படி இருக்குது என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டா வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் அது போடப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த டோர்னமெண்ட்டில் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கப் அடிக்கணுன்ற அந்த தாட் இவங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக உள்ள வர்ற இங்கிலாந்து 2019 லாஸ்ட்டு பால் வரைக்கும் போய் வின்னர் யாருன்னு முடிவு பண்ண முடியாமல் பவுண்ட்ரிஸ் யார் அதிகமாக அடித்தாங்களோ அவங்க தான் வின்னர்னு முடிவு பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு ஏற்பட்டு கடைசி அந்த ரூலையே இப்போ தூக்கிட்டாங்க. அதுபடி ஜெயித்த இங்கிலாந்து இப்போ நியூசிலாந்து ரன்னர்ஸ் அப் கூட முதல் மேட்ச் விளாட்றாங்க. 5 அக்டோபர் 2 நடக்க போகுது. இதுதான் முதல் மேட்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகமதாபாத்தில். ஸோ இந்த வேர்ல்டு கப் 2023 பற்றி நீங்கள் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் பாலா. ஓகே, பாய்.